வணக்கம். க்ரூடாக இல்லை, ஒரு 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் நமக்கு சிக்னல் மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட் டே ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் டிசம்பர் 16 ஒரு 12:55 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைவாக ஒரு செல் சிக்னல் ஜெனரேட் ஆகுது. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. செலட் 6290 தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஒன்றும் இல்லை, அந்த ஒயிட் கலரில் ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன் டாகட் 1, டாகட் 2, மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் வந்து 6274, 16 பாயிண்ட் வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ வீடியோ பார்க்குறீங்களே, இந்த மாதிரி சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதுவே லைவாக ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. நம்ம பார்க்குறது கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட், ஸோ ஒரு எக்ஸ்பைரியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால் பெரிய மூமெண்ட் இல்லை, லோ வாலட்டைல் லோவாக இருக்க மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஹோல்டு பண்ணியிருப்பாங்கள, பொசிஷனல் ட்ரேடர், அவங்க மட்டும் இதில் இப்போதைக்கு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறோன்னா, குளோபல் வைஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் தான் ஃபாரினர்ஸ்லாம் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் நமக்கு அப்படியே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஆனோன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர்நூனில் யூரோப்பியன், அதுக்கப்புறம் ஈவினிங்கில் யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு ஒவ்வொரு மார்க்கெட் ஓப்பனிங் அப்பையும் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து எப்போயுமே சூஸ் பண்ணுறது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் சூஸ் பண்ணுறோம், யூரோப்பியன் மார்க்கெட்டை. ஸோ இந்த டயத்தில் நமக்கு ஒரு 1 o'clock கிட்டக்க செல் சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு 6290. ஸோ ரெட் கலரில் போய்கிட்டு இருக்கு. இந்த வந்திருக்க இந்த கால் எப்படி மூவ் பண்ணுது, டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை எப்படி போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆன வெறும் ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. 20 மினிட்ஸ் அப் அண்ட் டவுன் ரேலி மாற்றி மாற்றிலாம் ட்ரேடிங் வந்து போச்சு. பட் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூஸாக அதுக்கப்புறமும் டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம அதில் வர்ற காலை பார்த்து புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். எவ்ரி திங் நாங்கள் செட் பண்ணி வச்சுருவோம். சிக்னல் ஜென்ரேட் ஆகிறது, அதுவே கேண்டலுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும். இது வந்து ஃபுல்லாகவே இதில் கிடைக்கிற இன்புட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலே வரும். ஃபுல்லாக ஒரு டெக்னிக்கல் ட்ரேடிங் தான் இது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பற்றி அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.